அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்ஹ் வர்காத்துஹூ பிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இஸ்லாத்தில் பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள் திருக்குறானில் சில அத்தியாயங்களின் துவக்கத்தில் தனித்தனி எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன தனித்தனி எழுத்துக்களுக்கு எந்த மொழியிலும் பொருள் செய்ய முடியாது என்பதை நாம் அறிவோம் உதாரணமாக சன் என கூறினால் இதற்கு பொருள் கூற முடியும் எஸ்யூஎன் என தனித்தனியாக கூறினால் மூன்று எழுத்துக்களை கூறியுள்ளோம் என்பதை தவிர இதற்கு எந்த அர்த்தமும் இருக்காது இதுபோலவே அரபு மொழியில் அலம என்று கூறினால் இதற்கு பொருள் கூற முடியும் அலிஃப்லாம் மீம் என அச்சொல்லின் எழுத்துக்களை தனித்தனியாக கூறினால் அரபு மொழியில் உள்ள மூன்று எழுத்துக்களை கூறினோம் என்பதை தவிர வேறு எந்த அர்த்தமும் இதற்கு இருக்காது திருக்குறானை இருபத்தி ஒம்போது அத்தியாயங்கள் இதுபோல் சில எழுத்துக்களை கொண்டு துவங்குகின்றன பொருள் கூற முடியாத எழுத்துக்களை கொண்டு இந்த இருபத்தி ஒம்பது அத்தியாயங்களும் ஏன் துவங்க வேண்டும் என்று சந்தேகம் பலருக்கும் ஏற்படலாம் அன்றைய அரபு பண்டிதர்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது உயர்ந்தரமான இலக்கியங்களை படைக்கும் துவக்கத்தில் ஓரிரு எழுத்துக்களை பயன்படுத்தி வந்தனர் எனவே அனைத்து அரபு இலக்கியங்களையும் மிஞ்சி நிற்கின்ற திருக்குர்ஆன் தன்னை போல் எவராலும் உருவாக்க முடியாது என்று அறை விடும் திருக்குர்ஆன் அதே வழிமுறையை கையாண்டு அறை விடுத்தது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அவர்களின் சிறு விஷயத்திற்கு கூட விளக்கம் கேட்ட நபிகள் நாயும் அவர்களின் தோழர்கள் இது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பதில்லை இது பற்றி கேள்வி எழுப்பியதாக ஒரு சான்றும் இல்லை அன்றைக்கு இது சாதாரணமான நடைமுறையாக இருந்ததை இதிலிருந்து அறியலாம் நபிகள் நாயும் அவர்களின் எதிரிகள் நபிகள் நாயும் அவர்களுக்கு அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கும் களங்கம் ஏற்படுத்த எத்தனையோ கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டனர் திருக்குறானில் கையாளப்பட்ட இது போன்ற சொற்பிரயோகம் அன்றைக்கு சாதாரணமாகவும் அன்றைய மக்களால் ஏற்பட்டதாகவும் இல்லாதிருந்தால் இதை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார்கள் முகம்மதை பார்த்தீர்களா அர்த்தமே இல்லாமல் ஊறிவிட்டு இறைவேதம் என்கிறார் என கூறியிருப்பார்கள் ஆனால் நபிகள் நாயம் அவர்களுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் செய்த எதிரிகள் இது குறித்து எந்த விமர்சனமும் செய்யவில்லை ஒரே ஒருவர் விமர்சித்ததாக கூட எந்த சான்றும் இல்லை அவர்கள் விமர்சனம் செய்யாமல் இருந்திலிருந்தார் இது போன்ற சொல் வழக்கு அன்றைய மக்களிடம் இருந்துள்ளதை அறியலாம் எனவேதான் மேலே குறிப்பிட்ட அத்தியாயங்களின் துவக்கத்தில் இடம்பெறும் எழுத்துக்களை தமிழிலும் அப்படியே குறிப்பிட்டுள்ளோம் அன்றைக்கு இது அரபுகளிடம் சாதாரணமாக இருந்த ஒரு வழக்கு என்று இதை பற்றி புரிந்து கொள்வதே பொதுமானதாகும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்துஹூ